ரெண்டு பாப்பா கை இந்த பாட்டோட லிரிக்ஸ்க்கு அர்த்தம் தரா மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுவும் நம்ம இந்தியாலேயே நடந்திருக்கு மத்திய பிரதேச சேர்ந்த ஒரு இருபத்தெட்டு வயசு சாப்ட்வேர் இன்ஜினியர் ஒரே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி ஆக்குனது பத்தாதுன்னு இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாரு அட அரசியல் இதெல்லாம் சாதாரணம்பா என்ன இப்போ அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக தான் நடக்குது ஆனால் இதில் ஃபன்னியான விஷயம் என்னன்னா பிரிய மாணவிலே படத்தில் விஜய் சிம்ரன் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுவார் சரி அக்ரிமெண்ட் வேணாம் ஒரு டீலிங்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி அந்த ரெண்டு பொண்டாட்டியும் இந்த புருஷங்கிட்ட ஒரு டீலிங் போட்டிருக்காங்க அது என்ன டீலிங்னு அதுக்கு தான் வரேன் அது என்னன்னா வாரத்தில் மூணு நாள் ஒரு பொண்டாட்டி கூடவும் இன்னொரு மூணு நாள் இன்னொரு பொண்டாட்டி கூடவும் அந்த புருஷங்காரன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் டீலிங் போட்டிருக்காங்க சரி அந்த மூணு நாள் இந்த மூணு நாள் மொத்தம் ஆறு நாள் இன்னும் ஒரு நாள் மீதி இருக்கே சரி அது எதுக்கு நமக்கு இந்த டீலிங் அந்த ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த ரெண்டு பொண்டாட்டியும் கூடவும் குழந்தையும் பெற்றுக்கிட்டான் நாட்டில் இருக்க பாப்புலேஷன் பத்தாதுன்னு இவனுங்க இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியா டீலிங் எல்லாம் போட்டு இன்னும் பாப்புலேஷன் ஏத்துறானுங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாரிசுன்னு ஆட்டோ பின்னாடி எல்லாம் எழுதி வைப்போம் ஆனா இங்க

சரி ஓகே அது எதுக்கு நமக்கு ஒருவனுக்கு ஒருத்தின்ற காலம்லாம் மலையேறி போச்சுன்னு சொல்றது கரெக்டாக தான் இருக்கு சரி இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு கோவம் வருதா சிரிப்பு வருதா இல்லை வைத்தறிச்சல் வருதா அது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க அண்ட் மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க